அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சிறுகதையோட தலைப்பு சூடிய பூ சூடர்க்க. இந்த கதையோட ஆசிரியர் பெயர் நாஞ்சில் நாடன். கதை மாந்தர்கள் பூமிநாதன், அதிகாரி என் ஜி ராமசாமி மற்றும் பெரியவர். இந்த கதையின் மூலமாக அரசு அலுவலகங்களில் எப்படி விழாக்கள் கொண்டாடுறாங்க, அந்த விழாக்கள் கொண்டாடுறதுக்கு அந்த அலுவலகத்தோட கடைநிலை ஊழியரான பூமிநாதன் என்னென்னலாம் ஏற்பாடு செய்கிறாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். அரசு அலுவலகத்தில் ஏதாச்சும் பண்டிகைனா எல்லாத்துக்கும் பொது விடுமுறை விட்டுருவாங்க. பொதுமக்களுக்கும் அரசு பண்டிகைகளுக்கும் தொடர்பு இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து விடுமுறை விடுறதுனால மகிழ்ச்சி தான். இதில் ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, அந்த லீவுக்கு முன்னாடி ஒரு 3-2 நாள் மதுக்கடைகளை எல்லாம் மூடிடுறாங்க. பூமிநாதன் அரசு அலுவலகத்தில் கடைநிலை ஊழியராக வேலை பார்க்குறாரு. அரசு விடுமுறை நாட்களில் கூட பூமிநாதனுக்கு வேலை இருக்கும், அதுக்கான வருமானமும் இருக்கும். பூமிநாதனுக்கு என்ன வேலைன்னா, அந்த காந்தி தாத்தா படத்தை பெட்டியிலிருந்து எடுத்து தொடச்சி வைக்கணும். அதுக்கப்புறம் தேசிய கொடி, அது கட்டுறதுக்கான வெள்ளை முறுக்கு கயிறு, மலர்கள்லாம் வைக்கிறதுக்கு ஒரு தட்டு, அதுக்கப்புறம் மிட்டாய் வைக்கிறதுக்கு ஒரு தட்டு, இதெல்லாம் தொடச்சி வைக்கணும். இனி கடைக்கு போய் பூவு, மாலை, ஆரஞ்சு மிட்டாய் இது எல்லாமே வாங்கிட்டு வரணும். வழக்கம் போலவே செலவுக்கு வந்து அவனுக்கு முன்னாடியே பணம் கொடுத்துருவாங்க. அந்த அரசு விழாவுக்கு முன்னாடினாலே இவன் வந்து எல்லா வேலையும் செஞ்சு வைக்கணும். அரசு விழா நடக்கும்போது பூமிநாதன் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு தான் போட்டிருப்பாரு. மற்ற நாளில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அரசு விழாவில் கண்டிப்பாக அந்த சீருடை வந்து போட்டிருக்கணும். விருந்தினர்களுக்கெல்லாம் விலை உயர்ந்த இனிப்பு, வறுத்த முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து செவ்வாழை பழங்கள், அமெரிக்க குளிர்பானங்கள் இதெல்லாம் வந்து ஏற்பாடு செய்யணும். இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரி விருந்தினர்களுக்கெல்லாம் அந்த இனிப்பெல்லாம் கொடுத்துட்டு மீதி எல்லாம் இருந்தால் அதை பூமிநாதனுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ இருக்க அதிகாரி எல்லாம் மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு பார்சல் பண்ண சொல்லிடுவார். இந்த விழாக்கு தேவையானதெல்லாம் வாங்குறதுக்கு எப்படியும் ஒரு 1500 ரூபா ஆகும். ஆனால் பூமிநாதன் வந்து அவனுக்கு ஒரு 100-200 ரூபா அதில் கமிஷன் எடுத்துக்குவார். ஆனால் இப்போ இருக்க அதிகாரி அந்த கணக்கு எழுதும்போதே 500 ரூபா சேர்த்து எழுதி ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் வாங்கினதாக கணக்கு காட்டி அந்த அமௌண்ட்டை அவர் எடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி அரசு அலுவலகங்கள் எல்லாம் நிறையா நடக்கும். ஆனால் அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஒருத்தரை ஒருத்தர் காட்டியும் கொடுக்க மாட்டாங்க. கொடி ஏற்றுறப்ப ஆரஞ்சு மிட்டாய் கொடுக்கறது தான் வழக்கம். இப்போ எல்லாம் ஆரஞ்சு மிட்டாயோட விலை வந்து அதிகமாயிருச்சு. பூமிநாதன் வேலைக்கு சேர்ந்த புதுசில் வந்து கிலோ 3 ரூபான்னு வித்துச்சு. ஆனால் இப்போ வந்து 48 ரூபா ஆயிடுச்சு, 16 மடங்கு உயர்ந்துருச்சு. ஆனால் அந்த கணக்கில் சம்பளம்லாம் பெருகலை. இருந்தாலுமே பூமிநாதனுக்கு சம்பளம் போக கிம்பளம்லாம் நிறையா வருது. அதனால வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்ப மது அருந்திட்டு தான் போவார். இவர் மட்டும் இல்லை, இதே மாதிரி தான் நிறையா பேரும் பண்ணிகிட்ருக்காங்க. விழா நடக்கும்போது கரெக்டாக 10 மணிக்கெல்லாம் விருந்தினர்லாம் வந்துடுவார். இந்த விருந்தினர்லாம் வரும்போது சொகுசு காரில் தான் வருவாங்க, கூடவே வண்டியில் 4 பேர் வருவாங்க பாதுகாப்புக்காக. அதுக்கு பின்னாடி நிறையா கார் வரும். அலுவலகமே ஒரே பூரிப்பில் இருக்கும். நிறையா கார் வரும்போது வேகமாக வரும்போது அந்த குழுங்கல்ல அந்த அரசு அலுவலகத்தோட கட்டிடத்துலேயே விரிசல் விழுந்தாலும் விழுந்துடும். 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் குடியரசு தினத்தில் தான் இந்த அலுவலக கட்டடத்தை வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் திறந்து வச்சாரு. அந்த அமைச்சரே இந்த கட்டடத்தை கட்டிட்டு நிறைய கமிஷன் அடிச்சிருப்பாரு. அப்போ திறப்பு விழா நடக்கும்போது பூமிநாதன் தான் எல்லா உதவியும் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ வந்த காசில் தான் பூமிநாதன் வந்து புது சைக்கிள் வாங்கினாரு. 10:30 மணிக்கெல்லாம் விழா வந்து முடிஞ்சிடும். அதிகாரிங்க, சிறப்பு விருந்தினர் இவங்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் பூமிநாதன் தான் அலுவலகத்தெல்லாம் பூட்டிட்டு வரணும். திரும்பவும் சாயந்தரம் வந்து அந்த கொடியை வந்து இறக்கணும். கொடி ஏற்றும்போது தான் விழாலாம் கொண்டாடுவாங்க, இறக்குறப்ப எந்த விழாவும் கொண்டாட மாட்டாங்க. பூமிநாதன் தான் போய் இறக்கிட்டு வந்துடுவார். அலுவலக நாட்கள்ல எல்லாம் அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாரும் 10 மணிக்கு வருவாங்க. 10 மணிலேருந்து 11:30 வரைக்கும் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் 3 மணி ஆனதும் கிளம்பிடுவாங்க. இடையில எல்லாம் நிறையா பக்கம் வெளியில் போயிட்டு வருவாங்க, அவங்க சொந்த வேலையாகவும் வெளியில் போயிட்டு வருவாங்க. ஆனால் பூமிநாதன் வந்து காலையில் 9:30 மணிக்கே வந்து அலுவலகத்தை திறந்து வச்சிருக்கணும். அதிகாரியெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் அங்கே வேலை செய்கிற ஊழியர்கள் 2-3 பேர் நைட்டு 7 மணி வரைக்கும் இருந்து அந்த வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. அவங்கனால தான் அந்த அலுவலகமே ரன் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அலுவலகத்தை பூட்டிட்டு பூமிநாதன் வெளியில் கிளம்பி போவார். அரசு விழா கொண்டாடும் போது காலையில் 10 மணிக்கு தான் கொடியேற்றுவாங்க.
ஆனா பூமிநாதன் அங்க 7 மணிக்கே போயிருவாங்க. அங்க விழாக்கு தேவையான நிறைய ஏற்பாடெல்லாம் செய்வாங்க. மற்ற அதிகாரி எல்லாம் 9:30 தான் வருவாங்க. சிங்காநல்லூர்ல இருக்க பூக்கடைக்கே இவர் மாலை பூச்செண்டு இதெல்லாம் வாங்கறதுக்கு சொல்லியிருந்தாரு. அது வாங்கறக்காக சைக்கிள்ல போறாரு. அப்ப காமராஜர் சாலையிலிருந்து திருச்சி சாலைக்கு திரும்பும் போது தியாகி NG ராமசாமி சிலைக்கு கீழே ஒரு 70 வயசுக்கு மேல இருக்க பெரியவர் வந்து ஏதோ பாட்டு பாடிட்டு இருக்காரு. அவர் பார்த்தா கதர் வேட்டி கதர் சட்டை போட்டிருக்கிறாரு, காந்தி குல்லாயி, தோல்ல வந்து மூவர்ண துண்டு போட்டிருக்காரு. அவருக்கு பக்கத்துல ஒரு ஒயர் கூட, சாப்பாட்டு தூக்கு போசி, அப்புறம் வாட்டர் பாட்டிலு, அட்டை போட்ட ஒரு கனமான ஒரு புத்தகம் இதெல்லாம் இருந்தது. ஏதாவது கடையில வாட்ச்மேன் வேலை பார்க்கறவரா இருப்பாரு. இந்த தியாகி சிலை வந்து காமராஜர் சாலையும் திருச்சி சாலையும் சந்திக்கும் முனையில காவல் நிலையத்துக்கு எதிரில் இருக்கு. ஒரு காலத்துல காமராஜர் சாலை வந்து காட்டன் மில் ரோடு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அங்க ஒரு 10-12 நூற்பாலைகள்லாம் இருந்துச்சு. தொழில் சங்கம் தொடங்கியதுக்காக கொலை செய்யப்பட்டவர் தான் தியாகி NGR. மருத்துவமனையில வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கப்ப கூட அவரை யார் குத்துனதுன்னு அவர் வந்து காட்டி கொடுக்கவே இல்லை. அப்படி ஒரு காந்தியவாதி அவரு. பூமிநாதனோட வீடு உப்புளிப்பாளையத்துல இருக்கு. அங்கிருந்து அவர் ஒரு 15 வருஷமா வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த செலை வழியா தான் போவாரு. பூமிநாதனோட அப்பா வந்து ஒரு மில் தொழிலாளி தான். அவருக்கு அந்த பஞ்சு மில்ல வேலை செஞ்சு பஞ்செல்லாம் சேராம இருமல் எடுத்துட்டே இருக்கும் எப்பவுமே. இவரு பூமிநாதனுக்கு தியாகி NGR பத்தி நிறைய கதை சொல்லி இருக்கிறாரு. NG ராமசாமி செல்வாக்கான ஒரு மில் முதலாளி குலத்துல பிறந்து தேசிய பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் வந்து வைக்கிறக்காக போராடினாரு. இவரோட கோஷம் என்னன்னா, தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும். நிறைய மில் முதலாளிங்க அந்த சங்கத்தை உடைக்கிறக்காக NGR-க்கு சொந்தமா ஒரு மில் கட்டித்தரதா சொன்னாங்க. மில்லோட சேர்ந்து பெண்ணும் கட்டித்தரதா சொன்னாங்க. இதுக்கெல்லாம் NGR சம்மதிக்கவே இல்லை. அதனால NGR-ஐ குத்தி கொலை பண்ணிட்டாங்க. அவர் இறக்கும்போது அவருக்கு வந்து வயசு 30. இவர் 1942 இறந்தாரு. இவர் இறந்தப்ப ஏகப்பட்ட கூட்டம் வந்துச்சு. அந்த நகரமே குலுங்குற மாதிரி அவ்வளோ கூட்டம். ஆனால் இப்போ தியாகி NGR எதையும் பொருட்படுத்தாமல் சிலையாக நின்றுட்டுருக்காரு. ஒரு சில நேரத்தில் பூமிநாதனுக்கு தோணும், இவர் வந்து காவல் நிலையத்தை வந்து கண்காணிச்சிட்ருக்கிறாரோ அப்படின்னு. இதெல்லாம் நினச்சிட்டே பூமிநாதன் அந்த பெரியவர் பாட்டை கேட்குறாரு. அப்போ மெய் மறந்து நிற்கிறாரு. அவ்வளோ அருமையாக அந்த பெரியவர் வந்து பாடிட்டுருக்காரு. அந்த தியாகிக்காக பாடுறாரா, இல்ல நாட்டுக்காக பாடுறாரா, இல்ல உலக நலத்துக்காக பாடுறாரான்னு தெரியல, இல்ல அவருக்காக தான் பாடுறாரான்னு தெரியல. மக்கள்லாம் அவங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. பூமிநாதனுக்கு அந்த பாட்டை கேட்டதும் சூரிய வடிவுல கருணை பொழிந்து கொண்டிருப்பதா இவருக்கு தோணுச்சு. அங்கிருந்து போறக்கே பூமிநாதனுக்கு மனம் இல்ல. இருந்தாலும் வேலைய பார்க்கணும் இல்லையா. அப்படியே சைக்கிளை உருட்டிட்டு பூக்கடைக்கு நடக்கிறாரு. கடைக்காரன் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. இன்னொரு மாலை வேணும் அப்படின்னு கேட்குறாரு பூமிநாதன். சைக்கிளை பூக்கடை முன்னாடி நிறுத்திட்டு அந்த ஒரு மாலையை மட்டும் கையில் வாங்கிட்டு தியாகி சிலையை நோக்கி நடக்கிறாரு. அந்த மாலையை தியாகி சிலைக்கு போடுவாரா, இல்லைன்னா பாடிட்டு இருந்த அந்த பெரியவருக்கு போடுவாரா அப்படிங்கிறத அறியறக்கு சூரியன் ஆர்வமாக இருந்தது.